நம்ம எல்லோரும் இந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுற யூனிவர்சிட்டிக்குள்ள வித்தியார்த்திகளாக ஜாயின் ஆகிருக்கோம். பிறந்தோம், பிறந்தாவே அட்மிஷன் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த யூனிவர்சிட்டி விஸ்வவித்யாலயம் கர்மயோகம் அனே கோர்ஸ் படித்து டிகிரி அனே பட்டம் வாங்கணும், உபாசனா யோகம் அனே படிப்பு படித்து போஸ்ட் கிராஜுவேட் அனே பட்டம் வாங்கணும், ஜான யோகம் அனேது அந்த கோர்ஸ் படித்து பிஹெச்டி வாங்கி கோல்டு மெடல் வாங்கணும். இவ்வளவு பண்ணதுக்கப்புறம் திரும்பி யூனிவர்சிட்டியில் இருப்போமா? யார் இருக்க மாட்டா, படித்து முடிச்சாச்சுன்னா வெளியே வருவான். அதே மாதிரி இந்த உலகமனே யூனிவர்சிட்டியில் நம்ம அந்த ஜான யோகமனே கோல்டு மெடல் படிப்பு முடித்து அது வாங்கியாச்சுன்னா உலகம் விட்டுட்டு போவோம், எல்லோரும் போவாங்க. ஆனால் இப்படி யோசிக்காமல் அந்த முதல் படியிலேயே இருக்கிறவன் ஒரு கேட்டகரி, ரெண்டாவது படியில் இருக்கிறவன் ஒரு கேட்டகரி, மூணாவது படியில் இருக்கிறவன் இன்னொரு கேட்டகரி. மூணாவது படியில் எந்த படிக்கு சேராதவன் இன்னொருத்தர் இருக்கான். அப்படின்னா நம்மளை பற்றி நமக்கு அறிவு, என்னுடைய என்னை பற்றி வாட் இஸ் மை இமேஜ் அபவுட் மை செல்ஃப் அனே விஷயத்தின் சொல்கிறதுக்காக பகவான் வந்து கர்மயோகம் ஞான யோகத்தின் சுருக்கமாக சொல்லி முடித்ததுக்கு பிறகு ஒரு ஆறு விஷயங்களை முக்கியமாக எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு முன்னோட்டமாக முதல் வந்து ஞானம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். இங்கே ஞானம் என்ன, என்னை பற்றி நான் என்ன நினச்சிட்ருக்கேன். முதல் வந்து இங்கே சாத்விக ஞானம்னு சொல்கிறாரு. அது வந்து அந்த கோல்டு மெடல் வாங்கிட்டு ஞான யோகத்துலேருந்து பிஹெச்டி வாங்கி போனவர் சாத்விக ஞானம். அவனுக்கு வந்து வேதத்துடைய அந்த பாகம்தான் ஆதாரம். நமக்கு நம்ம அதுதான் வேத அந்தமான யோகசாஸ்திரே உபனிஷத்துடைய சாரத்தினே இங்கே நம்ம பகவத்கீதையாக படிச்சிட்ருக்குறோம். அப்போ வந்து நம்ம அந்த பிஹெச்டி கோல்டு மெடல் லிஸ்டில் இருக்கிறோம், சரியா? ஆனால் இது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே வந்து ஏதோ பல வருடங்கள், மூணு வருஷம் டிகிரி, அப்புறம் ரெண்டு வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன் அனி, அப்புறம் கொஞ்சம் சிரமப்பட்டு பிஹெச்டி வாங்குறதுக்கு லேட் ஆகும். அது அப்புறம் இங்கே வந்து லைஃப் லாங் ப்ராசஸ்.